வணக்கம் நண்பா. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இது இவர்களுக்கு முற்றிலுமாக இலவசம் வெளியான ஒரு அதிரடி அறிவிப்பு. நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க. பொதுவாகவே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னா இலவசமாக கொடுக்கறது ஒரு வழக்கம் தான். அதாவது வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க, இந்த மாதிரி இலவசங்கள் கொடுப்பது ஒரு வழக்கம் தான். ஆனா இந்த தடவை மார்ச் 1 இப்ப முதலமைச்சர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த பிறந்தநாளை முன்னிட்டு, அதாவது வந்து 1 அவருக்கு பிறந்தநாள், அதுக்கு அடுத்து 2 கழிச்சு 3 வெள்ளிக்கிழமை வந்து இவர்களுக்கு மட்டும் இது இலவசம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக சீர்வரிசையுடன் திருமணம் செய்து வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினும் சரி, அவருக்கு மகனான உதயநிதி ஸ்டாலினும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா பக்கம் செலவாகுது. இப்போ நகரேட்டில் ஏறி போச்சு, இவங்களே சீர்வரிசையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமான நபர்கள், அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் 2 கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினைக்கிற நபர்கள்லாம் இப்போ போய் உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செலவு மிச்சம். இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து குளத்தூர் தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், துறைமுகம் தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், அது மட்டும் இல்லாமல் எழும்பூர் தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், அதே போல் திருவிக்கா நகர், அம்பத்தூர், வில்லிவாக்கம், இந்த தொகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 நடக்கக்கூடிய திருமணத்தில் போய், அதாவது இலவசமாக சீர்வரிசையோட திருமணம் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடியே பதிஞ்சு வைக்கணும். அதை வந்து எப்படி பதியணும் அப்படின்னா, நம்மளுக்கு அடையாள சான்று, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இந்த மாதிரி கொண்டு போய் துறைமுகம் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கே போய் நம்ம பதியணும். அப்படி இல்லை அதுக்கு அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா அதுக்கு தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்குறாங்க. 98 401 15 857 72 99 2 64 99 9. இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம முன்பதிவு பதிஞ்சு வச்சுக்கலாம். அவங்க எங்க சொல்றாங்களோ, எத்தனாம் தேதி சொல்றாங்களோ, அப்ப போய் உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் இருக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தேதியில போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக உத்தரவு போடப்பட்டிருக்கு நண்பா.